தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் தொடர் முகாம்களை ரியாத் தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. வரியார்குன்றியவதே ஈகை மற்றெல்லாம் குறியிருப்பை நீர்ல துடைத்து அனைவருக்கும் வணக்கம். ரியாத் தமிழ் சங்கத்தின் சார்பாக 3வது பதிவு நிகழ்வு, அயலக தமிழர் பதிவு நிகழ்வு இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் யார் யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாரும் வருகிறார்கள், வந்து இங்கே பதிவு பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படிங்கிறது தான் ரியாத் தமிழ் சங்கத்தினுடைய நோக்கமே. அதில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக நிறைவேற்றோம். அதில் முக்கியமாக நிறைய பேர் வந்து அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதை பின்னாடி நிலப்படத்தில் காமிப்பாங்க. வாழ்த்துக்கள். கடந்த ஜூலை 26 அன்று ரியாத் சென்னையா பகுதியிலும், ஆகஸ்ட் 9 அன்று தமிழர்கள் அதிகம் ஒன்று கூடும் ரியாத் பத்தா பகுதியிலும் நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்களை தொடர்ந்து, கடந்த 15/8/2024 அன்று வியாழக்கிழமை ரியாத் மலாஸ் பகுதியிலும் தமிழர்கள் அதிகம் ஒன்று கூடும் தம்பி உணவகத்தில் சிறப்பு முகாமை ரியாத் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இதில் திரளாக கலந்து கொண்ட தமிழர்களுக்கு அயலக தமிழர் அடையாள அட்டை குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டதுடன், நூற்றுக்கணக்கான விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையையும் விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டது. தமிழின் வளத்திற்கும் தமிழர் நலத்திற்கும் கால் நூற்றாண்டுகளாக சேவையாற்றி வரும் ரியாத் தமிழ் சங்கம் சவுதி நியூஸ் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் பின்வரும் 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தது. அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க கூடுதலாக இன்னும் 3 மாதங்கள் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க அதிகபட்ச வயது வரம்பு 55 என்பதை 60 உயர்த்த வேண்டும் என்றும் ரியாத் தமிழ் சங்கம் தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இன்றைய அந்த 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ரியாத் தமிழ் சங்கம் நம்ம மலாசி ஏரியாவில் ரொம்ப பிரசித்தம் பெற்ற தம்பீஸ் உணவகத்தில் வச்சு அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ரியாத் தமிழ் சங்கத்தினுடைய 3வது முகாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல முகாம்கள் வேலை செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இதுவரை 100 சகோதரர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். இன்னும் பல சகோதரர்கள் இதை பற்றியான விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல முகாம்களை வரக்கூடிய வாரங்களிலும் ரியாத் தமிழ் சங்கம் தொடர்ந்து நடத்த இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவை எதிர்நோக்குகின்றோம். இந்த முகாமில் ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஹைதர் அலி, இணைச் செயலாளர் இர்ஷாத், முன்னாள் தலைவர் வெற்றிவேல், செயற்குழு உறுப்பினர்கள் கபீர், ஆரிஃப் அப்துல்சலாம், வசீம் ராஜா, அலெக்ஸ், தன்னார்வலர்கள் ஃபைசுதீன், ஃபிரோஸ், காமேஸ், செந்தில்குமார், இசத் பாபுஜி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரியாத் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த சிறப்பு முகாமை திறம்பட ஏற்பாடு செய்திருந்தார். ரியாத் தமிழ் சங்கம் சார்பில் இதுவரை 1500 அதிகமான விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், 1000 தமிழர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் ரியாத் தமிழ் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை அயலக தமிழர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காத புலம்பெயர் தமிழர்களை தங்களுக்கான அடையாள அட்டைக்கு விரைவாக பதிவு செய்யும் கொள்ளும்படியும் ரியாத் தமிழ் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.